வணக்கம் சுபமஸ்து நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத கஷ்டங்கள் மனக்கவலைகள் ஏற்படும் போது ஓடுறோம் கோயிலில் இறைவன் தரிசனம் முடிஞ்சதும் மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு புத்துணர்வும் உண்டாகிறத உணர்வீங்க ஏன் ஏன் அதான் இறைவனோட அருள் அப்படிங்கிறது அதை இன்றைக்குள்ள விஞ்ஞானமும் உறுதிப்படுத்துது நம்ம இந்தியாவுல புராதன கோயில்கள் ஆகம விதிப்படி நிறுவப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கோயில்களை பூமியின் காந்த அலைகள் அதிகமாக பரவும் இடத்தை அறிஞ்சு நிறுவி இருக்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் தெந்துருவ விசையோட அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய இந்த காந்த அலைகள்ல இருந்து நேர்வள சக்தி அதிகமாக வெளிப்படுறதா ஆராய்ச்சிகள் கூறுது கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானத்தில் ஒரு செப்பு தகட்டுல வேத மந்திரங்களை எழுதி ஆகம முறைப்படி நிலத்தில் பதிச்சு அதுக்கு மேலே இறைவன் ஆவாகனம் செஞ்சு பிரதிஷ்டை செய்கிறாங்க செப்பு உலோகத்துக்கு காந்த காந்தாலைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு இந்த செப்பு தகடு அங்க இருக்கக்கூடிய காந்தாலைகளை உறிஞ்சிக்கிட்டு சுற்றுப்புறத்துக்குலாம் அவைகளை பரப்புது மூலஸ்தானத்தோட மூணு புறமும் மூடப்பட்டு ஒரு புறம் மட்டும் வாசலை திறந்து வைக்கிறது மூலம் இந்த உடன்பாட்டு சக்தி அதிகமாக திறந்திருக்கும் வாசல் வழியா வெளிப்படுவதா ஆராய்ச்சிகள் கூறுது நாம தினமும் வலப்புறமாக கோயிலுக்கு கர்ப்ப கிரகத்தை சுற்றி வளம் வரும்போது இந்த சுழற்சியால் நேர்வள சக்திகள் நம்ம உடலில் முறையாக உள்ள புகுறதா கூறுறாங்க மூலஸ்தானத்தில் ஏறியக்கூடிய விளக்கால ஒலி சக்தியும் மணி அடிக்கிறதுனால சக்தியும் கற்பூர ஆரத்தி பூக்களால் மூலிகை சக்தியும் கூடுது இத்தனை சக்திகளும் நேர்வள சக்தியோடு சேர்ந்து இயங்குறதுனால அலங்காரம் முடிஞ்சு மூலஸ்தானத்தை திறந்து தீபாராதனை காட்டும்போது இந்த நேர்மறை சக்தியானது அதிவேகத்தோடு சக்தி வாய்ந்ததான் நிலவி பக்தர்களுக்குள்ள பரவுது செப்பு பாத்திரங்களில் நீரை நம்ம மேலே தெளிக்கும் போது மின்காந்த அலை பரவுதான் அந்த தீர்த்தத்தை அருந்தும் போது நோய்கள் குணமாகிறதும் இதனால் தாங்கிறாங்க இன்றைய விஞ்ஞானிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து